சித்த மருத்துவம் படிக்கும் மாணவர்கள் அதன் முக்கியத்துவத்தை அறிந்து மருத்துவ முறையை மேம்படுத்த வேண்டும் என்று ஹோமியோபதி துறை ஆணையர் மைத்திலி ராஜேந்திரன் தெரிவித்துள்ளார். பெரும்பாக்கத்தில் உள்ள செம்மொழி தமிழாய்வு மத்திய நிறுவனத்தில் தமிழ் மருத்துவ மரபுகள் என்ற தலைப்பில் பயிலரங்க கூட்டம் கடந்த 13ஆம் தேதி தொடங்கியது. இதில் சித்த மருத்துவத்தில் மேற்படிப்பு படிக்கும் மாணவர்களுக்கு மருத்துவம், நாடிவர்மம் உள்ளிட்ட முறைகள் குறித்து விளக்கம் அளிக்கப்பட்டது. இதன் நிறைவு விழாவில் இந்திய மருத்துவம் மற்றும் ஹோமியோபதி துறை ஆணையர் மைத்திலி ராஜேந்திரன் பங்கேற்றார். அப்போது பேசிய அவர், வெளியில் தெரியாத துறையாக சித்த மருத்துவத்துறை உள்ளது என்றும், சித்த மருத்துவம் படிக்கும் மாணவர்கள் அதன் முக்கியத்துவத்தை அறிந்து அதன் ஆவணங்கள் அடிப்படையில் மருத்துவ முறையை மேம்படுத்த வேண்டும் என்றும் தெரிவித்தார். வாய்மொழி மூலமாகவோ எழுத்து மொழி மூலமாகவோ எப்படியோ நம்ம இந்த அளவுக்காவது அதை மீட்டு கொண்டு வந்திருக்கோம்னா, இட் இஸ் பிகாஸ் ஆஃப் த மிஸ்டேக் ஆரா. சென்னை உயர்நீதிமன்ற பொறுப்பு தலைமை நீதிபதி கங்கா பூர்வாலா இன்றுடன் ஓய்வு பெறுகிறார். உச்சநீதிமன்றத்தின் 4 மூத்த நீதிபதிகள் அடங்கிய குழு கடந்த 2023 ஏப்ரல் 19ஆம் தேதி மும்பை உயர்நீதிமன்ற பொறுப்பு தலைமை நீதிபதியாக இருந்த SP கங்கா பூர்வாலாவை சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதியாக நியமிக்க பரிந்துரை செய்தது. இந்த பரிந்துரையை ஏற்ற குடியரசுத் தலைவர் கங்கா பூர்வாலாவை சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதியாக நியமிக்க உத்தரவிட்டார். இதனைத் தொடர்ந்து கடந்த ஆண்டு மே 28ஆம் தேதி தலைமை நீதிபதியாக SV கங்கா பூர்வாலா பதவியேற்றுக் கொண்டார். அவருக்கு ஆளுநர் RN ரவி பதவிப்பிரமாணம் செய்து வைத்தார். இந்நிலையில் உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதியாக கிட்டத்தட்ட ஓராண்டு பணியாற்றிய கங்கா பூர்வாலா இன்றுடன் ஓய்வு பெறுகிறார். இதற்கிடையே சென்னை உயர்நீதிமன்ற பொறுப்பு தலைமை நீதிபதியாக ஆர் மகாதேவன் நியமிக்கப்பட்டுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. மக்களவை தேர்தலுக்கான 6ஆம் கட்ட வாக்குப்பதிவு மே 25ஆம் தேதி நடைபெறும் நிலையில் தேர்தல் பிரச்சாரம் இன்று மாலையுடன் ஓய்கிறது. நாடாளுமன்ற தேர்தல் கடந்த ஏப்ரல் 19ஆம் தேதி தொடங்கி 7 கட்டங்களாக நடைபெற்று வருகிறது. அந்த வகையில் 5வது கட்ட தேர்தல் நிறைவடைந்த நிலையில் 6ஆம் கட்ட தேர்தல் வரும் 25ஆம் தேதி நடைபெற உள்ளது. அந்த வகையில் 6ஆம் கட்ட தேர்தலானது 7 மாநிலங்கள் மற்றும் 1 யூனியன் பிரதேசத்தில் 58 தொகுதிகளுக்கு நடைபெற உள்ளது. இதில் மொத்தமாக 866 வேட்பாளர்கள் களம் காண்கின்றனர். உத்தரப்பிரதேசத்தில் 14 மக்களவை தொகுதிகள், ஹரியானாவில் 10 தொகுதிகள், பீகாரில் 8 தொகுதிகள், டெல்லியில் 7 தொகுதிகள், மேற்கு வங்கத்தில் 8 தொகுதிகள், ஒடிஷாவில் 6 தொகுதிகள், ஜார்க்கண்டில் 4 தொகுதிகள், ஜம்மு காஷ்மீரில் 1 தொகுதி என மொத்தம் 58 தொகுதிகளுக்கு வாக்குப்பதிவானது நடைபெறவுள்ளது. இதில் ஜம்மு காஷ்மீரின் அனந்த்நாக், ரஜௌரி தொகுதியில் 3ஆம் கட்ட வாக்குப்பதிவின் போது நடைபெறவிருந்த தேர்தல் ஒத்திவைக்கப்பட்ட நிலையில் 6ஆம் கட்டத்தில் அந்த தொகுதிக்கு வாக்குப்பதிவு நடைபெறுகிறது. மேலும் தலைநகர் டெல்லியில் உள்ள 7 மக்களவை தொகுதிகளிலும் வரும் 25ஆம் தேதி ஒரே கட்டமாக வாக்குப்பதிவு நடைபெறவுள்ள நிலையில் பாஜக மற்றும் காங்கிரஸ் ஆம் ஆத்மி இடையே கடும் போட்டி நிலவி வருகிறது. இந்நிலையில் அனல் பறக்கும் தேர்தல் பிரச்சாரம் இன்று மாலையுடன் நிறைவடைகிறது.